ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான தூதுவளை சட்னி தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப உடம்பு சளி இருமலுக்கெலாம் ரொம்ப மருத்துவ குணம் உடையதுங்க. இப்போ சட்னி டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க தூதுவளை சட்னி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. அதுக்கு நான் தூதுவளை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி முள் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குங்க. அதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்படி எப்போ எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்டிடுறீங்க. இப்போங்க இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்படி முள் இருக்குங்க. அதை நம்ம சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் பாருங்கள், முள் வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி தாங்க நான் எல்லா தூதுவளையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தூதுவளை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போங்க நம்ம தூதுவளையிலேயே சேர்த்துடலாங்க. ஸ்டவ் சிம்மிலே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தூதுவளையை. இப்போங்க பார்த்தீங்கன்னா தூதுவளை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போங்க மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. அடுத்து நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அதே கடாயி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. மூணு வரமிளகாய் சேர்த்துடலாங்க. இந்த சைஸில் புளி எடுத்துருக்கேன் சின்னதாக. இப்போ புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருங்க. இஞ்சி சேர்த்துடலாங்க. நம்ம லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்துங்க சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. அடுத்துங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இப்போங்க ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இப்போங்க மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சின்னதாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தூதுவளை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க சட்னியை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ டேஸ்ட்டான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தூதுவளை சட்னி பார்த்தீங்கன்னா சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க, மருத்துவ குணம் உடையதுங்க. இந்த மாதிரி நம்ம தூதுவளை சட்னி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க.